ஜனவரி 24ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்குள்ள அடுத்தடுத்து நடந்த காட்சி மாற்றங்கள் அதிமுக பாஜக கூட்டணியை முறிச்சு போட்டுடுச்சு. ஜனவரி 31ஆம் தேதி பிற்பகல் தமிழக பாஜக அலுவலகமான கமலாலயத்துல செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வரவிருக்கிற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்ல பாஜக தனித்து போட்டியிடுறதா அறிவிச்சாரு. அத்தோடு அவர் நிறுத்திக்கல. தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜகவும் அதிமுகவும் தொடருதுன்னும் நாடாளுமன்ற தேர்தல்ல வழக்கம் போல அதிமுக கூட்டணி தொடரும்னு அறிவிச்சிருக்கிறாரு அண்ணாமலை. இதுக்கு உடனடியா பதில் கொடுத்த அதிமுக உடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், கூட்டணி பத்தி முடிவு எடுத்தது பாஜக உடைய முடிவு, இது பத்தி கருத்து இல்ல, அதிமுக கூட கூட்டணி தொடரும்னு அவர் சொன்னது பத்தி எங்கள் கட்சி தான் முடிவெடுக்கும்னு தெரிவிச்சிருக்கிறாரு. தனித்து போட்டியிடும் அண்ணாமலையோட முடிவு பத்தி பாஜக வட்டாரத்துல விரிவா விசாரிச்சோம். இந்த பின்னணியில சிலவற்றை நம்ம ஏற்கனவே செய்திகளா சொல்லி இருந்தாலும் மறுபடியும் ஒரு முறை நினைவுபடுத்தி பார்க்கலாம். ஜனவரி 24ஆம் தேதி பாஜக உடைய மையக்குழு கூட்டம் கமலாலயத்துல நடந்தது. அப்போ தமிழ்நாட்டுல பாஜக உடைய கூட்டணி கட்சியான அதிமுக பத்தி சில கருத்துக்களை நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்டோர் எடுத்து வச்சிருக்காங்க. பிரதமர் மோடி பஞ்சாப் மாநிலத்துல நெடுஞ்சாலையில தடுத்து நிறுத்தப்பட்ட விவகாரம் இந்தியா முழுவதும் பேசப்பட்ட நிலையில தமிழகத்துல பாஜக அதையொட்டி போராட்டம் நடத்துச்சு. உடனே கூட்டணி கட்சிங்கிற முறையில அதிமுகவையும் நடத்த சொன்னது. ஆனா அதிமுக தரப்புல அதுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்ல. ட்விட்டர்ல கருத்து பதிவிட்டதோட அதிமுக பிரமுகர்கள் நிறுத்திக்கிட்டாங்க. இது பற்றிய பேச்சு வந்தப்போ தன்னுடைய அரசாங்கத்தை காப்பாற்றிக் கொள்ளதான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், இப்ப அவருடைய அணுகுமுறைகள் மாறிடுச்சுன்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. இந்த எண்ண அலைகளை தான் அடுத்த நாள் 24ஆம் தேதி நயினார் நாகேந்திரன் வள்ளுவர் கோட்டம் உண்ணாவிரதத்துல சட்டமன்றத்துல திமுகவை எதிர்த்து பேச அதிமுகவினருக்கு ஆண்மை இல்லைன்னு சூடா பேசிட்டாரு. இதுக்கு அண்ணாமலை ஒரு அசாதாரணமான விளக்கத்தை தெரிவிச்சிருந்தாலும் பாஜகவோட இந்த பெரியண்ணன் போக்க அதிமுக விரும்பல. நயினார் நாகேந்திரன் இப்படி எல்லாம் பேசினா நெல்லைக்குள்ள நுழைய முடியாதுன்னு அதிமுக உடைய திருநெல்வேலி மாவட்ட பிரமுகர்கள் எச்சரிக்கை விடுத்தாங்க. தமிழக பாஜக தலைவரா இருக்கிற அண்ணாமலை இதுக்கு முன்னாடி பாஜக தலைவர்கள் செய்த வழக்கமான அரசியலை செய்ய விரும்பல. இத அவரே பல்வேறு சமயங்கள்ல தனக்கு நெருக்கமான பாஜக நிர்வாகிகள் கிட்டையும் மாவட்ட தலைவர்கள் கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு. அமித்ஷா பிளாங்க் செக்க போல என்கிட்ட மாநில தலைவர் பதவியை கொடுத்திருக்கிறாரு, இத வச்சு தமிழ்நாடு முழுவதும் பாஜகவை வளர்க்கறது தான் என்னோட நோக்கம்ங்கிறது தான் அண்ணாமலை அடிக்கடி சொல்லிட்டு வந்த டயலாக். இந்த அடிப்படையில தான் தமிழ்நாடு முழுவதுமே பாஜகவை கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தனித்து போட்டியிட வேண்டும்ங்கிற யோசனைய மீண்டும் நடந்த மையக்குழு கூட்டத்துல வச்சிருக்கிறாரு அண்ணாமலை. அதுக்கு பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன் ஆகியோர் கட்சியை வளர்க்கறதுங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்ல. ஆனா எல்லா இடத்துலயும் நின்னு நமது வெற்றி வாய்ப்பை விஷப்பரீட்சைக்கு உள்ளாக்குறது போல அமைஞ்சிடக்கூடாது. மேலும் நமக்கு வெற்றி வாய்ப்புள்ள பகுதிகளை கூட்டணி மூலமா வாங்கிக்கிட்டு நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளை உள்ளாட்சி அதிகாரத்துல அமர்த்துறது மூலமா கட்சியை மேலும் வளர்க்கலாம்னு அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இதை ஒப்புக்கொள்ளாத அண்ணாமலை தனித்து போட்டியிடுறதுங்கிறது பாஜக தமிழகத்துல என்னைக்கோ செஞ்சிருக்க வேண்டியது. இப்போ நாம தாமதமா தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். இத சில சீனியர் தலைவர்கள் தடுக்க பார்த்தாங்க. காரணம், தனித்து போட்டியிடுறதன் மூலமா குறைவான வாக்குகள் வாங்கினா தங்களுடைய பகுதிகளில் தங்களுடைய கட்சி வளர்ச்சி அப்படிங்கிற பிம்பம் உடஞ்சிரும்னு சீனியர்கள் பயப்படுறாங்க. எனக்கு அந்த பயம் கிடையாது. உண்மையான நம்முடைய பலம் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம அதுக்கேத்த மாதிரி நடவடிக்கைகளை தொடர முடியும். அதுக்காகவே இந்த தனித்து போட்டி அப்படிங்கிற முடிவுன்னு தெரிவிச்சிருக்கிறதா சொல்றாங்க சில பாஜக நிர்வாகிகள். அதே நேரம் உள்ளாட்சி தேர்தல்ல அதிமுக உடைய கூட்டணி இல்லைன்னு சொன்னதோட அண்ணாமலை நிறுத்தி இருக்கணும். தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுகவோட தொடர்றோம் அப்படின்னு இப்போதைக்கு தெரிவிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி சொன்னதன் மூலமா இந்த தேர்தல்ல எதை சொல்லி மக்கள் கிட்ட வாக்கு கேட்க போறோங்கிற குழப்பம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க சீனியர் நிர்வாகிகள். தனித்து நிற்கிற அண்ணாமலையோட இந்த முடிவை பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன் போன்ற சீனியர் தலைவர்கள் தடுக்க பார்த்தாங்க. ஆனா அண்ணாமலை வேற லெவல் அரசியல் செய்யறதால ஒரு கட்டத்துல அவங்க அதை விட்டுட்டாங்க. இன்னும் கூட டெல்லி மேலிடம் அதிமுக கிட்ட நேரடியா பேசி இந்த கூட்டணிய சரி செய்யும்னு பொன் ராதாகிருஷ்ணனை சுத்தி ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு.